டாக்டர்ங்கறாங்க தீவிரவாதிங்கறாங்க பேர் ராசேகரா நீங்க கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க ஓகே சார் இவன் ஒரு பயங்கரமான தீவிரவாதி இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியில விட்டு வச்சா பொதுமக்கள் நிம்மதியா வாழ முடியாது இவன் பயங்கரவாதின்னு சொல்றீங்க நீ சொல்றத நான் நம்புறேன் இவன் எத்தனை கொலை செஞ்சிரலாம் ஆ தண்டிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு நாம நீதிபதி இல்ல சாரி டாக்டர் இனிமே உங்க பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல ஐ அம் கோயிங் டு அரெஸ்ட் ஹிம் அந்த அந்த பர்టిక్యులர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்புக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கறதாகவும் அதனால தான் நீங்க அவன பிளான் பண்ணி எஸ்கேப் பண்ண வெச்சதாகவும் சொல்லுது. ஆ குற்றத்திற்குரிய காரணகர்த்தா டாக்டர் ராஜசேகர் தான் என்பதையும் நன்கு தெளிவுபடுத்துகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள டாக்டர் ராஜசேகர் குற்றவாளி தான் என்பதை உறுதி செய்து ஆ குற்றத்திற்கு அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நீங்க என்ன வேலையா இப்ப மெட்ராஸ் போறீங்க அத சொல்லுங்க. சொந்த ஊர் பெங்களூர். பாம்பேல பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப மெட்ராஸ்ல புதுசா ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்ண போறாங்களா டாக்டர்ஸ் வாண்டட்னு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன் அப்ளை பண்ணிருந்தேன் இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டிருக்காங்க என்ன சார் ரொம்ப வருத்தமா சொல்றீங்களே சார் உங்க ஃபேமிலில ஏதாவது பிரச்சனையா சார் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் அவளுக்கு அம்மா அப்பா எதுமே இல்லடா அது மட்டும் இல்லாம டாக்டர் ராஜ்குமார் ஹவ் ஆர் யூ Please take your seat. Thank you. Dr. Anjali. Hello. Well, you're appointed. Thank you, sir. Thaniya vandirukkeengala family oda vandirukkeengala? Family nu sollikkaradhukku yaaru illa. Or daughter irukka. Bangalore la convent la padichittu irukka. Neenga Anjalikkaga work pannunga. She is your chief. Nice to meet you. I'm Dr. Murli. Amma, indha hospital pathi edha special ah therinjikka vendirukka? Anything I should know about do's don'ts? Indha hospital kadathu அவருக்கு உயிர்னா அவருடைய டாக்டர் டாக்டர் அஞ்சலி டாக்டர் அஞ்சலி அவரோட டாக்டரா டாக்டர் அஞ்சலி பல்வி கேரியர் ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இமிடியட் ஆபரேஷன் பண்ணு ஷீ இஸ் ஆல்சோ வெரி பேட் லோவர் அப்டோமன்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு ஷீ நீட்ஸ் an ஆபரேஷன் விஜி மேல ரெண்டு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க டாக்டர் நித்யாக்கு இன்ஃபார்ம் ஓகே டாக்டர் ஓகே எனங்க என்ன பயப்பட வேண்டியது எதுவும் இல்ல ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா நடந்து சரிங்கம்மா ரெண்டு பேரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இப்போ பொண்ணோட அம்மா அப்பா யார் நாங்க தான் நீங்க தானா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா அம்மா நாங்க இல்ல நான் வரேன் நீங்க வாங்க காரங்க நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ் வேர் அவுட் சைட் ஓகே சார் எங்க பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே ஆபரேஷன் முடிஞ்சது உங்க பையன் ரெஸ்ட் எடுத்துருக்கா உங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல ஆமாங்க இன்னும் 20 நாள் தாங்க இருக்குது பையனை வீட்டு கூட்டு போலாம்ல அதுக்குள்ள கூட்டு போலாம் ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்க பொண்ணு பேர் ரஞ்சினி இல்ல ஆமாமா ஒரே பொண்ணா ஒரு பொண்ணு ஒரு பையன் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அவ நல்ல பையன் தானே ஒருத்தர் ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க அப்புறம் இவரும் கல்யாணத்தை முடிச்சிருவோன்னாரு நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நல்ல பையன் தாம்மா டாக்டர்மா ஏதெல்லாம் கேக்குறீங்க நான் எதுக்கு வந்தேனா நீங்க பையனோட அப்பா அம்மானால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பையனோட உயிர் காப்பாத்தியாச்சு ஆனா ஆக்சிடென்ட்ல அவன் கிடப்பு கீழே பயங்கரமா அடிபட்டிருக்கு டாக்டர் அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா அவனால ஒரு வாரிசு உருவாக்க முடியாது என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க சொல்றேன் அப்புறம் உங்க சம்பந்தியமெல்லாம் எப்படி நல்ல மாதிரி தானே அவர் நல்லவர்
அந்த அம்மா கொஞ்சம் அடாவடித்தனம். ஏமா அதெல்லாம் கேக்குறீங்க? என் பொண்ணு நல்லபடியா தானே இருக்கா? அவ நல்லா இருக்கா, அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா நீங்களே பாத்தீங்க, அவ வயத்துல, அதாவது அடி வயத்துல ரொம்ப பலமா அடிபட்டிருந்தது. அதனால அவ கர்ப்பப்பையில அடிபட்டு கொஞ்சம் இல்ல ரொம்ப ஜாஸ்தியாவே செதஞ்சு போச்சு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்போ நாங்களே முடிவெடுத்த அவ கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அம்மா ஏன் பொண்ணு கை இப்படி ஒரு நிலைமை? இது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் இருக்கும். அதே சமயத்துல உன் பையன் வாரிசு உருவாக்க முடியாது, தவிர அவன் தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஏங்க, நம்ம பொண்ணுக்கு இன்னும் 20 நாள்ல கல்யாணம் ஆயிரும் நினைச்சுமே இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னங்க பண்றது? அம்மா தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கம்மா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? என்னம்மா அவங்க கிட்ட உண்மைய சொல்றதுதானே நல்லது. வேண்டாமா வேண்டாம், அந்த பையன் பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டாலும் அவனை பெத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்தவளா நினைச்சுக்கங்கம்மா, அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. இது பாருங்க, இது என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இது நடந்திருந்தா? அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியுதும்மா. ஏன்னா நான் பொண்ண பெத்தவளாச்சு, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. என்ன அவங்க பையனை பெத்தவங்க அம்மா, அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிமா, அவங்க தான் பிள்ளைக்கு ஊ கட்டிக்க மாட்டாங்க. ஊர்ல வேற யாரையும் பொண்ண கட்ட மாட்டாங்க. அம்மா என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிடுமா. உங்க கால விழுந்து கேக்குற, தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கம்மா. இத பாருங்க, இவர் இப்ப சொன்ன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். டாக்டர் கிட்ட சொல்லி சம்பந்தி மக்கு தெரிய வேண்டான்னு சொல்லுங்க. சரி, ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்த சம்பந்தி மா வீட்டுல சொல்ல வேண்டாம், ஏன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஆகையினால இந்த விஷயம் நமக்குள்ளறியே இருக்கட்டும். நானும் அவங்ககிட்ட போய் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா என் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றதுதான் நல்லது. பையனும் பொண்ணுக்கும் நல்லது, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது. ஓகே சரி, நானா சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்கம்மா, அவங்க கேட்காத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கம்மா. சரி, ரொம்ப நன்றிம்மா. எங்களுக்கு இந்த சோதனை? அப்பா என் பொண்ணு நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இந்த பாருங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, புரிஞ்சுதா? இல்லம்மா, டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி சம்பந்தி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமே. இதுக்குதான் இதுக்காகவே இவ்வளவு நிறைய நான் உங்ககிட்ட போராடுனேன். இத பாருங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். வாயை திறந்து எதுவுமே பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன புரியுதா? புரியுது. அவங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க, அவங்க எது கேட்டாலும் வாயை மூடிட்டுங்க. அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு நான் பேசிக்கிறேன். பேசாம வாயை மூடிட்டு வாங்க. வராங்க வராங்க. சம்பந்தி, டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அது வந்து அது ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணு நல்லபடியாதான் இருக்கா. ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னு சொன்னால அது எத்தனை தேதி என்னன்னு கேட்டாங்க. வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப சந்தோஷம். நான் கூட நம்ம பொண்ணுக்கு என்னமோ ஏதோ நினைச்சேன். சம்பந்தி, என் பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த பாவி சிரிக்கு என் போராத நேரம் ஏதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சம்பந்தி, அப்படி என்ன நீங்க பேசிட்டீங்க? நான் மட்டும் உங்களை கொஞ்சமாவா பேசினேன்? உங்க மனசு நோகிற மாதிரி இல்ல பேசினேன், என்னையும் நீங்க மன்னிச்சிருங்க. சம்மந்தி, காலையில இருந்து வெறுவைத்தோட இருக்கீங்களே, எதுவுமே சாப்பிடாத. ஏதாவது இவரை விட்டு வாங்கிட்டு சொல்றேன், சாப்பிடுங்க. ஒன்னும் வேண்டாம். நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது எனக்கு சாப்பிடறதுக்கு பிடிக்குமா? எனக்கு எதுவும் வேண்டாம். இத பாருங்க, காலையில இருந்து பட்டினியா இருக்கீங்க, வெறும் காப்பியாவது சாப்பிடுங்க. நீ சொன்னியம்மா, அதுவே எங்களுக்கு போதும். சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்தாங்க உங்க ரெண்டு பில்லையும் தனித்தனியா போட்டிருக்கேன். என்ன நீங்க பிரிக்கிறதுல இருக்கீங்க? வேண்டாம் வேண்டாம், ரெண்டு ரசீதையும் ஒன்னா போடுங்க. என்ன விளையாடுறீங்களா?
20,000 அட்வான்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு பேரும் தனித்தனி பில் தானே போட சொன்னீங்க, அதனால தனித்தனியா பில் போட்டேன். இப்ப என்னடானா ஒரே பில் வேணும்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆவலையே? பரவாயில்லம்மா, அந்த ரெண்டு ரசீது என்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். பொண்ணோட அம்மா பாட்டு பேசுங்களா? நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. அந்த பையனோட பேரன்ஸ் என்ன சொல்றாங்க? எங்கேயோ அதேதான். அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு வெளியே தெரிஞ்சு அவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு அந்த அம்மா பயப்படுறாங்க. பர்டிகுலரா அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட சொல்லாம மறைக்க சொல்லி அழறாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் அவங்க ஒருத்தர் ஒருத்தரை இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு புரியல. இங்க ரெண்டு உயிர் காப்பாத்தப்பட்டிருக்க, அதை நினைச்சு சந்தோஷப்படாம இன்னொரு உயிர் உருவாக்க முடியலன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. உண்மையை மறைக்க சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டியது எனக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. நம்ம சொசைட்டில ஒரு பையனும் பொண்ணும் குறிப்பிட்ட வயசானா கல்யாணம் நடக்கணும். அப்படி நடக்கலன்னா எல்லாரும் சந்தேகத்தோட பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒன்று ரெண்டு வருஷத்தில் குழந்தை பொறுக்கலன்னா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. இந்த சொசைட்டி பயந்து தான் அவங்களோட அம்மா அப்பா நம்மகிட்ட போய் சொல்ல சொல்லியிருக்காங்க. அவளே குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்ககிட்ட பேசி இப்போ அவங்கள மாற்றவும் முடியாது. அந்த பையனும் பொண்ணுக்கிட்ட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சொல்லி அந்த பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலன்னா அந்த பையனோட அம்மா அப்பா பொண்ணை குறை சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணோட அம்மா அப்பா பையனை குறை சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் யூ ஷுட் டாக் டு போத் ஆஃப் தெம். உங்களுக்கு எந்த மாதிரி ஆபரேஷன் நடந்ததுன்னு தெரியுமா? தெரியும், எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நல்லா தெரியும். ஆனா 20 நாள்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நடக்காது, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எங்க அம்மா பாட்ட வேணாம்னு சொல்லிடுவேன். ரஞ்சனிக்கு குழந்தை நான் ரொம்ப பெரியும், அவளால இதை தாங்கிக்க முடியாது. அவ வேற யாராவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஆனா அவளுக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா? வேண்டாம் மேடம், நான் அவகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு வலிக்கும், அப்புறம் சரியா போயிடும்.
சுதாகர் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? சின்ன வயசுல இருந்தே தெரியும். உனக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்க அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? இது பாரு, குழந்தைங்க இல்லைனா என்ன? எத்தனை பேர் குழந்தைங்க இல்லாம சந்தோஷமா தான் இருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க இல்லாம இப்படி கொஞ்சம் பேர், இன்னொரு பக்கம் தாய் தந்தை இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க. வேணும்னா கல்யாணம் முடிஞ்சு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்ட நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, சுதாகரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அவர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னால குழந்தை பெத்துக்க முடியாது, ஆனா அவரால முடியும். அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். உனக்கு நடந்த மாதிரி சுதாகருக்கும் அடிபட்டிருந்தா நீ அவரை கல்யாணம் பண்ணிப்பியா? நிச்சயமா பண்ணிப்பேன். உனக்கு தெரியாது, ஆனா இந்த விபத்துல உனக்கு மட்டும் அடிபடல, சுதாகருக்கும் ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அவரால் இனிமே குழந்தை பெத்துக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? நீங்க ஒவ்வொருத்தரும் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்க தயாரா இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க. பிரச்சனையா? உடம்பு சரியில்லையா? ஆமாங்கறியா இல்லங்கறியா? ஆமா, உடம்பு சரியில்லை. உனக்கு தான் எல்லா வியாதிக்கும் மருந்து தெரியும்னு சொல்லிட்டு திரிவியே, ஏதாவது எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்ன? நான் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு டாக்டர் தெரியாதானே. நீ வேலை செய்யறது ஹாஸ்பிடல்ல, நீ அப்படி செய்யலாமா? தெரியாம பண்ணிட்டேன் டாக்டர். படுபடு. எல்லா கடைகளையும் கலர் கலரா வித்துட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதுல ஒண்ணு வாங்கி போட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? நான் போன நேரத்துல எந்த கடையும் திறந்து இருக்கல டாக்டர். கடை இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல போயிருக்கலாம்ல, ஃப்ரீயா குடுக்கறாங்களாம். அது போட்டும் டாக்டர். டாக்டர், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமா அந்த மனோகர். என்னாச்சு மனோகர்? தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க.
அது ஒண்ணு இல்ல விஜய், இவன் உடம்ப குறைக்கணும், ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லுங்க. நான் ஜிம்முக்கு போடான்னு இவன் ஜிம்முக்கு போய் கண்ணாபரான் வெயிட் தூக்கிருக்கான், அதான் இடுப்பு புடிச்சிருக்கு. அதான் ஒண்ணு இல்ல, வேற எதுவுமே இல்ல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் விஜய், நீ போயிடு, கட்டணம் போட்டு போ. ஏன் மனோகர், இந்த ஜிம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? தேவையில்லதா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா தேவையா இது? ஐயோ, சரி விடு, முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணு. இஃப் யூ ஆர் லக்கி நீ இதோட தப்பிப்ப. ஏண்டா கொஞ்சமா தான் அறிவு இருக்கா? டிவியில ரேடியோல எல்லாத்தையும் எய்ட்ஸ் பத்தி விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல. நாம இருக்கிறது மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல, நீ எப்படி செஞ்ச எப்படி? சாரி டாக்டர், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் டாக்டர். ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கடா. வாங்க மிஸ்டர் ராஜ்குமார். இப்போ இவர் எப்படி இருக்காரு டாக்டர்? அதே கண்டிஷன் தான், பெருசா எந்த முன்னேற்றமும் தெரியல. நீங்க நேத்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சாரி சார், கொஞ்சம் பிசினஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டியதா இருந்தது, அதனால தான். இவர் மெடிசின்கள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கேனே. நோனோ, நான் அதுக்கு கேட்கல. இந்த மெக்கானிக்கல் வேர்ல்ட்ல உங்களை மாதிரி ஒரு பர்சனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். தெரியாத ஆளுக்கு நீங்க கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி பாடுபடுறீங்களே, யூ ஆர் ரியலி கிரேட். விபத்து என் கண் முன்னாடி நடந்தது, கொஞ்சம் முயற்சி செஞ்சா உயிர் காப்பாத்தலாம்னு தெரிஞ்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி விபத்துனா யாராவது ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா? நான் பெருசாக ஒன்றும் செய்யலையே. ஓகே, நம்மளால முடிஞ்சதை நாம செய்வோம். இந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்ஸுக்கெல்லாம் எப்போ நினைவு திரும்பணும்னு சொல்லவே முடியாது. சில பேருக்கு வருஷ கணக்காக இருக்கு, சில பேருக்கு ஒரு ரெண்டு மாசத்துல வந்திருக்கு. ஏன் இவருக்கு நாளைக்கே வந்தாலும் வரலாம்.